மக்கள் நீதி மய்யம். நம்மவர் அவர்களின் 67வது பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் தென்கிழக்கு மாவட்டம் சார்பாக அம்பத்தூர் எஸ்டேட் பஸ் நிலையம் அருகாமையில் 7 மற்றும் 8ஆம் தேதி 2 நாட்களும் வருமான வரி தாக்கல் இலவச முகாம் நடைபெறுகிறது. இந்த முகாமுடைய நோக்கம் என்னன்னா, அதாவது ரிட்டைர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்காக இல்லையா, ஓய்வு பெற்ற ஊழியர்கள் அவர்களுடைய இலவசமாக அவர்களுக்கு வருமான வரி தாக்கல் செய்யப்படும், மற்றும் தொழிலாளர்களுக்கு இந்த விழிப்புணர்வு வருமான வரி சார்ந்து விழிப்புணர்வு இல்லாதவர்களா, இதை நாங்கள் 7 மற்றும் 8ஆம் தேதி 2 நாட்களும் அம்பத்தூர் பஸ் நிலையம் அருகாமையில் எஸ்டேட் பஸ் நிலையம் அருகாமையில் செய்கிறோம். இந்த எதனால் அதை பண்ணுறோம்னா, நம்மவர் அவர்கள் அவர் சினிமாவில் நடிக்கும் போதும் சரி, இன்றைக்கு அரசியலில் இருக்கும் போதும் சரி, அவரை மாதிரி வருமான வரி, அதாவது முறையாக வருமான வரி செலுத்தி இன்றளவும் வருமான வரி துணையிடம் விருது வாங்கியிருக்கிறார். ஒரு நடிகனாக சரியான முறையில் வருமான வரியை கட்டியதும் அவர் தான் இன்றைக்கு மக்கள் நீதி மய்ய தலைவராகவும் அவருடைய வருமான வரி சரியான முறையில் செலுத்திக் கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம். வணக்கம். திருவள்ளூர் தென்கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் நகர சார்பாக நம்மவர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வருகின்ற 7 மற்றும் 8 டிசம்பர் 2021 அன்று வருமான வரி தாக்கல் அம்பத்தூர் நகர செயலாளர் விடயன் திரு தந்தசேரன் ஏற்பாட்டில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு முகாம் வந்து நடத்தவிருக்கிறோம். அந்த முகாமானது வந்து நடுத்தர குடும்பத்தை சார்ந்த ஏழை தொழிலாளர்கள் மற்றும் நடுத்தர குடும்பத்தாரர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் நிறுவன ஊழியர்கள் ஆகியோர்கள் வருமான வரி கட்டுவதற்கு ₹1,000 என்று சேவை ஒரு தொகையாக தருகிறார்கள். அந்த தொகையை நாங்கள் வாங்காமல் எங்கள் நகர செயலர்கள் சார்பாக அம்பத்தூர் நகரம் மற்றும் வட்ட செயலர் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பிரம்மாண்ட ஏற்பாட்டினை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த முகாமானது இதுவரை நம் நாட்டிலே நடக்காத முகாம் என்று நான் எனக்கு தெரிந்தவரை சொல்கிறேன். ஏற்கனவே நடந்திருக்கா எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முகாமாக இது நடைபெற இருக்கின்றது. இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நம்மவர் அவர்கள் வருமான வரி தாக்குவதல் பற்றியும் அது பற்றிய பல்வேறு தொலைக்காட்சிகளிலும் மற்ற ஊடகங்களுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார். அது போன்று நாங்கள் இதனை அவர் வழியில் சென்று இதனை நாங்கள் ஏற்படுத்த இருக்கின்றோம். மற்ற கட்சிகள் எல்லாம் வருமானத்தை எப்படி சம்பாதிச்சு ஊழல் பணத்தை பதுக்கலாம் என்று சொல்வார்கள். ஆனால் மக்கள் நீதி மய்யம் நேர்மையின் கும்பனான நம்மவரின் தலைமையில் செயல்பட்டு மக்கள் நீதி மய்யம் மக்களுக்கு வருமான வரி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதற்கு எங்களால் முடிந்த சேவையாக இந்த செய்திருக்கிறோம் என்று கூறி இந்த முகாம் நல்ல முறையாக நடக்க இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறோம். நன்றி. மக்கள் நீதி மய்யம்.